ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மண் சட்டியை யூஸ் பண்ணி வெஜ் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாஃப் கேஜியில் இந்த புலாவ் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஹாஃப் கேஜி புலாவுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்திக்கலாம் புலாவுக்கு முந்திரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயோட சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் புலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கருக விடாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த புலாவ் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும் ஒரு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை இந்த வெங்காயமோ இதெல்லாம் வந்து லைட்டாக கருகிருச்சின்னு வைங்களேன் அந்த புலாவோட கலரே மாறி போயிடும் அதனால் நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எதையுமே வந்து கருகாமல் பார்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா மைல்டாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா புலாவ் கூட நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஹெவியான அந்த ஒரு சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம் அதனால இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அப்படியே மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஒரு நல்ல அந்த குக்காய் அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் பார்த்துக்கணா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம் புதினா மல்லித்தலை அப்புறம் இந்த மிளகா எல்லாமே ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த புலாவுக்காக கேரட் பீன்ஸ் அப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இந்த மூணுத்தையுமே இப்போ இதோட சேர்த்திட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளறு கிளறினா போதும் அதிகமாக குக்காக விட்டுறக்கூடாது ஏன்னா ரைஸோடு சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகும்போது கொஞ்சம் ஓவர் குக்காகிடும் அதனால் இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்திட்டு ஒரே ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் செய்கிறதுக்காக இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சிடக்கூடாது அரை மணி நேரம் கூடவே கொஞ்சம் அதிகம் தான் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற இடத்துல ஒரு கிளாஸ் அரி அரிசிக்கு ஒரு ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா குலையிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகிட்டால் அந்த அரிசியை சாப்பிடவே முடியாது ஸோ அந்த கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் கரெக்டாக குக்காகி நல்லா நீட்டெண்டு பண்ணிட்டோமா பார்க்க அழகாக இருக்கும் நம்மளால் ஈஸியாக சாப்பிடவும் முடியும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை உப்பு சரி பார்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை இந்த தண்ணியோடு சேர்த்திட போகிறோம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மேலே மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா இந்த புலாவை தம்முக்கு விட போகிறேன் மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆயிரும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்